ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டம்தான் காரணம் என்று மத்திய ரயில்வேத்துறை இணையமைச்சர் தர்ஷன ஜர்தோஷ் தெரிவித்துள்ளார். சேலம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் ரயில்வே கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல்காந்தி விவகாரம் குறித்து பேச வேண்டிய இடம் நீதிமன்றம்தானே தவிர நாடாளுமன்றம் அல்ல என தெரிவித்தார். நீதிமன்றத்தில் முறையிட்டு தீர்வு காண்பதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கேரளாவின் வயநாடு தொகுதியில் இளைஞர் காங்கிரசார் தீப்பந்தங்களை ஏந்தி போராட்டம் நடத்தினர். வயநாடு தொகுதிக்குட்பட்ட திருவம்பாடியில் சாலையில் திரண்ட அவர்கள் தீப்பந்தங்களை ஏந்தியபடி பேரணி நடத்தினர். அப்போது ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து முழக்கமிட்டனர். தகுதி நீக்க நடவடிக்கையை ரத்து செய்து அறிவிக்குமாறும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த பேரணியில் இளைஞர் காங்கிரஸைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதேபோல கர்நாடக தலைநகர் பெங்களூருவிலும் காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் நடத்தினா்.